ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஐபிஎல்ல ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மேட்ச்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் விளையாடவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கமாண்ட்ரியில் வந்து இருந்தார். எல்லா மேட்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல் 2024 வந்து கடைசியாக விளையாண்ட 3 மேட்ச்லேயும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட 26 பால் 38 நாட் அவுட்டில் வந்து இருந்தார். சிஎஸ்கே கூட நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக நடந்தது. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பால் 28 வந்து ஸ்கோர் பண்ணி நாட் அவுட்டில் இருந்தார். மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இவருடைய இந்த இன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு 2வது மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறக்கு ரொம்பவே கை கொடுத்தது. வெறும் 10 பால் ஃபேஸ் பண்ணி மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தாரு. 28 ரன் வந்து அடித்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச் வந்து கேகேஆர் கூட வந்து நடந்துச்சு. கேகேஆர் மற்றும் ஆர்சிபி வந்து மோதினாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் 8 பாலில் 20 ரன் வந்து அடித்து கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக வந்து இருக்கார் ஆர்சிபிக்கு. ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தேவையான டைமில் வந்து இந்த மிடில் ஆர்டரில் வந்து தினேஷ் கார்த்திக் மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுல எப்போவுமே புலியாக இருக்கார். லாஸ்ட்டாக நடந்த கேகேஆர் மேட்ச்சில் வெறும் 8 பாலுக்கு 20 ரன் வந்து அடித்து பயங்கரமாக விளாண்டு கொடுத்தாரு. தினேஷ் கார்த்திக் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.